சொல்லிட்டு சீமான் குடியுரிமையில் கொடுத்துரு, பாஸ்போர்ட் கொடுத்துரு, ஓடி போயிருந்தா நானும் சொல்றேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ராஜா, கைலாசம் ஒரு நாடு உருவாயிருச்சு. முன்னாடியெல்லாம் கோபமா வந்துச்சு எனக்கு, ஒரு 8 ஆண்டுகளா வெறும் கோபம். கடந்த 2 ஆண்டுகளா அவளும் சிரிப்பிட்டாங்க. என்ன பண்றது, ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து நிதியமைச்சர், எங்க வெங்காயம் விலை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் வெங்காயம் விலை கொண்டு சாப்பிடுறதில்லை. என்ன ரெஸ்பான்ஸ், எவ்வளவு பொறுப்பு அப்பாடி. நான் கேட்டேன், நீங்க மாட்டுக்கறி கூட தான் சாப்பிடுறதில்லை, அதனால நாங்க சாப்பிடுறதுல நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்களையா. பாதி இன்னொரு அமைச்சர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சு, அப்படிச்சா ஏன் அப்படி பேசிக்கிறீங்க, பாருங்க எவ்வளவு டிராபிக் ஜாம். எல்லாருமே அறிவாளிங்க, எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல், வாட்டர்மேன், எல்லாமே சிக்கிக்கிட்டேன். நீ தாமி தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டேன். உன்னை வச்சு அடிப்பான். என் பங்காளி வடிவர் சொன்ன மாதிரி, ஒரு மூத்து சந்த அது ஒரு மூத்திர சந்து அடிக்கிறான், நல்லா வாங்கிச்சான். அது சரியான ஆள்னா வாக்கு எந்திரத்தை விட்டுட்டு தேர்தலை சந்திக்கணும். வாக்கு அந்த இவிஎம்ங்கிற எந்திரத்தை தூக்கி போடு, வா நெல்லு மோதிப்பாரு. குடியுரிமையற்றவர்களாக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஆக்கிர முடியும். முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு கூட சொன்னேன் பாருங்க, தம்பி கார்த்தி கூட பதிவு பண்ணா, அதாவது நம்ம வந்து குடும்ப அட்டை வச்சு தான் வாக்கு செலுத்திட்டு இருந்தோம், அல்லது கல்வி சான்றிதழ் காட்டுறோம். ஆனா டிஎன் சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் விரும்புது, அவர் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்தது. அப்ப வாக்கு செலுத்துற உரிமை உனக்கு உண்டு இல்லைங்கிற கட்டுப்படுத்துற அதிகாரத்தை தன்னகப்படுத்திடுச்சு. நீங்க பாருங்க, வாசல் வரைக்கும் போவீங்க, வெளியில இருக்கிற அந்த சீட்ல உங்களுக்கு அந்த தாளில் உங்களுக்கான வாக்கு செலுத்துற உரிமை பதிவு செய்யப்பட்டு உங்க பேர் இருக்கும். ஆனால் உள்ள போனீங்கன்னா இல்லைன்னு நடந்துச்சு. ஆர்க்கென்ன இல்லை, நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு 290 பேருக்கு தூக்கிடுவா, தூக்கிடுவா. அப்படிதான் நீங்க கன்னியாகுமரியில இந்த அரசியல் நுட்பமா பார்க்கணும். அது 7-8 கிராமங்கள் முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு போகி புயலால. போன நம்ம உறவுகள் திரும்பி வரல, நம்ம மீனவ சொந்தங்கள் வரல, இறந்துட்டாங்க. அதை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம், அவன் அவ்வளவு கிறிஸ்தவ மீனவ கிராமங்கள், அந்த வாக்கு எனக்கு இல்லை, அது முடிவு பண்ணிட்டான். தேர்தல் வருது, 40,000 பேருக்கு ஓட்டு உரிமை இல்லைங்க, மக்கள் போராடினாங்க, கேட்க காது இல்லைங்க. ஏன், அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது, அதுதான் அதிகாரம். அதற்கு எப்போதும் காலங்கள் கிடையாது, கண்ணுண்டு கண்ணீரே வராது, அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு அதிகாரத்துக்கு. உன்னை ஓங்கி மிதிக்கும், அது மிதிச்சது சரிதான் என்று அந்த வாயை, பெரிய வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும், இதான்டா அதிகாரம்ன்ற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.